அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை நாளை காலை நல்ல நேரம் ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைங்க கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைங்க குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை நாளை சூலம் வடக்கு சந்திராஷ்டமும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எனவே நாளை விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க எனவே நாளைக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி பார்க்கலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசிக்காரர்கள் நாளை குடும்பத்துல கலகலப்பான சூழல் உண்டாகுங்க தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை உயருங்க பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் எதிர்பார்த்த தன லாபம் உண்டாகுங்க பிரபலமானவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பிங்க் நிறம் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் ரிசபம் ராசிக்காரர்களே நாளை தொழிலில் புதுவிதமான செயல் திட்டங்களை தீட்டுவீங்க இளைய உடன்பிறப்புகளால் ஆதாயமும் ஏற்படுங்க பிள்ளைகளின் வழியில் பெருமை உண்டாகும் மன தைரியத்துடன் செயல்பட்டு நாளை காரியங்களை நல்லபடியாக முடிப்பீங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்குங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமை உண்டாகும் முருக சிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி ஏற்படுங்க மிதுனம் ராசிக்காரர்களே நாளை தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கண்களை அடைப்பதற்கான முயற்சிகளையும் செய்வீர்கள் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாங்க அதனால வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருக சிரிச நட்சத்திரக்காரர்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விருப்பங்கள் நிறைவேறுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் கடகம் ராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபம் ஏற்படுங்க மூத்த உடன் பிறப்புகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் செயல்பாடுகளில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்குங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டாகும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டுங்க சிம்மம் ராசிக்காரர்களே நாளை உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படுங்க எதிர்பாராத சில அலைச்சல்களும் உண்டாகலாம் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களே நாளை வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் உயருங்க உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த முயல்வீர்கள் மன சங்கடங்கள் குறைந்து தெளிவு உண்டாகுங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க துலாம் ராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டுங்க செய்யும் பணியில மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடலாம் தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் கூட்டாளிகளால் விரைய செலவுகளும் உண்டாகலாங்க உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் நாளை மற்றவர்களின் ஆதரவை நாடுவதை விட உங்களின் செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி நாளை செயல்பட வேண்டுங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும் விருச்சகம் ராசிக்காரர்களே நாளை உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சமாளித்து லாபம் அடைவீர்கள் தொழிலில் புதிய நபர்களை கூட்டாளியாகவும் சேர்ப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு நாளை வருமானமும் அதிகரிக்குங்க நாளை ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படுங்க சக பணியாளர்களிடம் நல்லுறவை பேணுவது உங்களுக்கு பயன் உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை நிறம் அடர் மஞ்சள் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு உண்டாகுங்க நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தனுசு ராசிக்காரர்களே நாளை நண்பர்களிடம் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்காலம் தொடர்பான புதிய கண்ணோட்டமும் ஏற்படும் மனதில் இருந்து வந்த பலதரப்பட்ட எண்ணங்களில் இருந்து தெளிவு உண்டாகுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்ளுங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகுங்க அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு நாளை தன வரவுகளால் சேமிப்புகள் உயருங்க தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையுங்க வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வழியில் சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களே நாளை தாய் வழி உறவுகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க செய்யும் பணியிலையும் ரொம்பவே கவனம் வேண்டும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பணிகளில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க பயணங்களின் மூலம் லாபமும் உண்டாகும் நாளை பணியில் தவறுகள் நேரா வண்ணம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க சாதகமான உறவிற்கு நாளை நாள் ஏற்றதாக இருக்காதுங்க உங்கள் நேர்மறையான அணுகுமுறை குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை கொண்டு வருங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் மீனம் ராசிக்காரர்களே நாளை பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்குங்க மறைந்திருந்த திறமைகளையும் வெளிப்படுத்துவீர்கள் வாரிசுகளின் தேவைகளை அறிந்து அதை வாங்கி கொடுப்பீர்கள் உயர் அதிகாரிகளிடம் மதிப்புகள் உயருங்க உங்களுக்கு நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை போரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும் உத்தராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் நாளை இரண்டு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க துலாம் ராசிகள் மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் ரொம்பவே நாளை எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குங்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து செய்ய வேண்டுங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் ரொம்பவே நிதானத்துடன் செல்ல வேண்டுங்க எனவே இன்றைக்கி நாம் நாளையான புதன்கிழமைக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் மற்றும் கவனமாக இருக்கக்கூடிய இரண்டு ராசிகளை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ